ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ்ட்ரி கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் குலாப் ஜாமுன் எப்படி செஞ்சேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குலாப் ஜாமுன் வந்து ரெடிமேட் மிக்ஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 1.5 கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் சுகருக்கு பார்த்தீங்கன்னா அதே 1.5 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். மொதல் வந்து சுகர் வந்து நல்லா கரையட்டும். ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் வந்து ஒரு பிஞ்ச் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அப்பப்போ நான் கிண்டி விட்டுட்ருக்கேன். ரெடிமேட் மிக்ஸில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்பவே ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிட்ருக்கு, சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். லோ ஃப்ளேமில் 10-12 நிமிஷம் வரையும் நம்ம கொதிக்க விடணும். 3-4 வந்து ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து குலாப் ஜாமுனுக்கு கம்பி பதம் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த அளவு போதும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு சுகர் சிரப் வந்து 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும் அப்படின்னா 2 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை சைடில் வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் மிக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ப்ராண்டில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த அளவு போடணும் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பினைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பினைகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் அதில் காமிக்கக்கூடாது. குலாப் ஜாமுனுக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பினைய ஆரம்பித்தா போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா மாவையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டா போதும். இப்போ இந்த 1/2 கப் பால் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் பால் திருப்பியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் மாவு பினையிறதுக்கு. குலாப் ஜாமுன்னாவே சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை கேரட் ஹல்வா செஞ்சு அது கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோடய மாவு நான் ஆல்மோஸ்ட் பினைஞ்சு முடிச்சிட்டேன். மாவு பினைஞ்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன பால் சைஸாக நம்ம ஊட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து சென்டரில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் லேசாக ப்ரெஷர் கொடுத்து ஊட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சின்னதாகவே உருட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் குட்டியாகவே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லா பால்ஸும் நான் உருட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது இது எல்லா பால்ஸையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பால்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளேயும் நல்லா குக் ஆகி வரும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் குக் ஆகும். இப்போ என்னோடய ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சருக்கு பால்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு நான் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ வார்மாக இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கு பிறகு நம்ம இதை டேஸ்ட் பார்த்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் நான் ஊற வச்சிட்டேன். இப்போ ஒரு பவுலில் இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ டேஸ்ட் பார்க்குறதுக்காக நான் ஒரு இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லாவே ஊறிஞ்சு. அதே மாதிரி இனிப்பும் கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.